గజాననం భూతగణాదిషేవితం కపిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం. గురుర్బ్రహ్మ గురుర్విష్ణు గురుర్దేవో మహేశ్వరః గురుర్సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. அனைவருக்கும் காலை வணக்கம். இது புதியகம் வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்யர். இந்த நிகழ்ச்சியில் தினம் தினம் கார்த்தால உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலங்களை பிரத்யேகமாக புதியகம் நேயர்களுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய பேர் பார்த்துட்டேன்னா ஆன்மீக தகவல் சார். இந்த ஆன்மீக தகவலாம் நாங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றின்னு இருக்கோம். வீட்டில் வந்து டெய்லி சாயந்தரம் ஆச்சுன்னா பைரவ தீபம் அப்படிங்கிற தீபத்தை வாசலில் ஏற்றிட்டுருக்கோம். நல்ல மாற்றம் தெரியுது. முந்தியெல்லாம் பார்த்தேன்னா வீட்டில் யாருக்கேனும் எதேனும் படிச்சுக்கிட்டே இருக்கும், உடம்பு சரியில்லாமே இருந்துட்டுருக்கு. இப்போல்லாம் பரவாயில்ல, நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி தீபம் ஏற்றினிலிருந்து பண வரவுகள் கிடச்சிருக்கு. இதை கிளாஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டுருக்கா. நிச்சயம் இந்த ஆன்மீக தகவல் நம்ம வகுப்பாகவே கொண்டு வரோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா வேதிக் லைஃப், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம பூஜை புனஸ்காரங்கள், ஜோதிஷ சாஸ்திரங்கள், இது போன்ற வகுப்புகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி, சரி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 22/11/2018 விளம்பு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மாலை 6:47 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி சதுர்த்தசி. மதியம் 1:08 வரை. பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. உங்களுக்குண்டான ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பது, சில விஷயங்கள்ல சில கவலைகள் யதார்த்தமா இருக்கணும். ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனமாக பண்ணணும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது, வீட்டில் ஏதேனும் பண்ணும் பொழுது கூட சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் இருக்கக்கூடிய யதார்த்த மறதி, பல காரியங்களை மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் இருக்கக்கூடிய யதார்த்த மறதிகள்னால சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கு. இருப்பினும் உங்களுடைய ராசி ஸ்தானத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சாதிக்கிறதுக்குண்டான திறமை இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதம் இருக்கக்கூடிய மேஷராசியான உங்களுக்கு நிறைய காரியங்களில் அமோக வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் குடும்பத்தில் யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், அதை நினச்சி கவலைப்படக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கும். தியானம், யோகா போன்ற சில காரியங்கள்னால மன திருப்தி ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களில் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் தரும். மேலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி தரும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான நட்சத்திரங்கள் மூலமான நல்ல செய்திகள் வரும். ஆக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான சிந்தனைகள், நிறைய காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். குரு பகவானுடைய பார்வை இருக்கங்காட்டி எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. திடீர் திடீர்னு காரியங்கள் வெற்றியாகும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் உண்டு. உயர்ந்த அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எதிர்த்து அல்லது உங்களுக்கு போட்டியாக இருந்தவா முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன்.
கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகளுக்காக உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்வேன். பூர்வீக எட சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் பேசி முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பணமே தங்கறதில்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்துருக்கு. வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் இன்றைய நட்சத்திரம் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். எஜுகேஷன் சம்பந்தமா ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மேன் பவர் செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறையா கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் மிதுனராசி என்பவர்களுக்கு. சில நேரங்களில் சில ஆட்களை நம்பி சில பொறுப்புகள் ஒப்படைக்கும் பொழுது பின்னிருந்து இவங்க சரியாக பண்ணுவாளா மாட்டாளான்னு 1-2 முறை பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா மிதுனராசி என்பவர்களுக்கு. குழந்தைய திருமணத்தை பற்றி, பொருள் சேர்க்கையை பற்றி எண்ணங்கள் இருக்கும். என்னோடய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், இந்த இடம் வாங்க போகிறோமா, இத்தனை நாள் சம்பாதிச்சாச்சு, விரயம் பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ணலாங்கிற எண்ணங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். யாரேனும் சொந்தக்காரா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு அப்படியே நம்பி அதை பற்றி கேள்வி கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, மேன்மை பெறக்கூடிய அற்புதமான நாள். உயர்ந்த சிந்தனைகள், நிறைய விஷயங்களில் தோல்வியை பார்த்தங்காட்டி வெற்றிகளுக்குண்டான படிகள் என்னங்கிறத தேடி போவேன். இன்னைக்கு எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சில நேரங்களில் அவசரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, சட்டுன்னு நம்ம எதேனும் சொல்லிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. கோபங்கள் பல விஷயங்களுக்கு நல்லதும் சில விஷயங்களுக்கு கெட்டதும் கூட இருக்கலாம். ஆக நியாயமான கோபங்கள் பிரச்சனை கிடையாது, யதார்த்தமான கோபங்கள் இருக்கலாம். இருப்பினும் சில நேரங்கள் அனாவசியமான கோபங்கள்னால, ஐயோ கோச்சூட்டமே நம்ம தான் தவறுன்னு பின்னாடி உணர்ந்து பிரயோஜனம் கிடையாது. கடகராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். திருமண வரங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு தேடி வரும். நல்ல அனுகூல்யம் நடக்கும். புதிய புதிய தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, புதிய தொழில், கூட்டு தொழில், நண்பர்கள்லாம் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மனசில் நினைச்ச கனவுகள், நல்ல கனவுகள்லாம் பலிதமாகும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. புதிய புதிய வாடிக்கையாளர் மூலமான புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக யோசிச்சுருந்த சில விஷயங்கள்ல இனிமே நம்ம செயல்படுத்தணும், இப்படியே இருக்கக்கூடாது. நிறைய நல்லதெல்லாம் நடக்குது நம்மளால், ஏன் நமக்கு நடக்காதுன்னு சொல்லி உங்களுக்காக உங்களுடைய செயல்பாடுகளை முறுக்கேற்றி செயல்படக்கூடிய நாள் இன்றைய தினம். பெண்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமா, கார்மெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, அழகு கலை நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் நடிச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்க, கிளாஸஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, சினிமா துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாள் வராக்கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹோம் லோன் எதிர்பார்த்தவா,
அது மாதிரி பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் கூடி வரும். கடன் வாங்கி சில பிரச்சனைகள் அவதிப்பட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குண்டான சுமூகமான சிந்தனைகளும் நல்ல நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு முயற்சி செய்தா பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரங்களில் நம்ம அகலக்கால் வச்சு விட்டோமோங்கிற பயங்கள் யதார்த்தமா இருக்கும். பயம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா சில காரியங்கள்லாம் நடைபெறது தடங்களாகும். சில நேரங்களில் அதுவே ஒரு பாதையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஐயோ அம்மா அப்பாவுக்கு பயந்துட்டு நம்ம கெட்டது பண்ணாமல் இருந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயம் நல்லது தான். பக்தியில் பயம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் வாழ்க்கையே பயமாக இருக்கிறது தான் தவறு அப்படின்னு சொல்லுவாள். அதனால் பயப்படாமல் எல்லா காரியத்தையும் பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். சில முயற்சிகள்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு நாள் தள்ளி நம்ம பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் தரும். மனசுலேயும் தெளிவான ஒரு சிந்தனைகள் தோணக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமாக, மர சம்பந்தமாக, இன்டீரியர் டெக்கரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. நான் டைப்பிஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கேன். ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கேன்னு சொல்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வேலை மாறுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை ஸ்திரமாக பிடிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை விடுறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு தீராத உடல் உபாதை இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வாகனத்தை எடுத்து செல்லும் பொழுது அதி வேகத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துலாராசி என்பர்களே, நல்ல அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் பிரயாணத்தை மேற்கொள்ளணும். பிறருக்காக சப்போர்ட் பண்ணுறது, பிறருக்காக கையெழுத்து போடுற விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தத்திலேயோ இல்லை வெளியிலேயோ யாரேனும் உங்களை பற்றி பேசுகிறா, நகைச்சுவையாக பேசுகிறா, உங்களை இல்லை மனசை குத்துறதுக்காகவே பேசுகிறான்னு சொன்னால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவள் பேசுறதுனால நம்மளுக்கு எந்த குறைகளும் வரப்போகிறதில்ல. சில நேரங்கள் பழைய விஷயங்களை மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்காலத்தில் வர முன்னேற்றம் வெற்றிகளுக்குண்டான நாளை தேடும் பொழுது நல்ல பலன்கள் உண்டு. துலாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, யாரேனும் நம்பி ஏதாவது காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிச்சுக்கணும். யதார்த்தமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நம்ம பண வரவை கொடுத்து மாட்டிக்கப்படாது. அதனால் பண வரவை யாருக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1-2 முறை. தொழிலில் கூட்டு தொழில் இருக்கும் பொழுதும் 1-2 முறை கவனித்துக் கொள்வது, கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும். வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்வில் திடீர் விஷயங்கள்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் தொழில் ரீதியாக அந்த தடைகள் போகும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். உங்களை சார்ந்திருந்தவா, உங்களுக்கு எதிர்த்திருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை நினச்சிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனால் பின்னாடி யோசிக்கும் பொழுது, ஆகா நம்மளால் இவ்வளோ பயன்பட்டிருக்கா, நம்ம தேவை இல்லைன்னு சொல்லும்பொழுது தள்ளி போகிறாங்கிற உணர்வுகள் மனசில் தோணும். வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன். விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி நேர்களே, வரவுகள் கூடி வரும். இந்த தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் தேடி வரும். ரொம்ப நாள் இருந்த மன தொல்லைகள் கவலைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ள பேசாதிருந்தது, அண்ணன் தம்பிக்குள்ள பேசாதிருந்தது, அண்ணன் தங்கச்சிக்குள்ள பேசாமல் இருந்தது, அக்கா தம்பிக்குள்ள பேசாமல் இருந்தது,
குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருந்த விஷயங்கள்லாம் மாறி ஒற்றுமையா கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் சில ஒற்றுமை இல்லாத காரியங்கள் கூட பேசி தீர்க்கிறதுக்குண்டான நாள். உத்தியோக விஷயங்கள்ல இடமாற்றம் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பயன்கள் உண்டு. வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தரும். பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்ல லாபங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சில நேரங்கள் லாபகரமாகவும் சில நேரங்கள்ல தடங்களாகவும் இருந்துருக்கக்கூடிய காரியங்கள்லாம் மாறி லாபகரமாகவே எல்லாமே மாறும். காலை வேளைகளில் சற்று காலங்கள் தாமதமாக இருக்கும், பின்பு ரொம்ப வேக 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 வேகமாக இன்றைய தினம் ஓடும். நிறைய விஷயங்கள்லாம் பேசி அதன் மூலமான நன்மையாகவும் தெளிவாகவும் இன்றைய தினம் அமைந்து கொடுக்கும். நிறையா பேருக்கு உதவி செய்வில் பல்வேறு விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய சில தொழில்களை பற்றி சிந்தனை பண்ணுவேன், அதற்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவேன். குழந்தைக்காக குழந்தைக்காக குழந்தைக்காகனு சொல்லி எல்லா காரியங்களும் உங்களுடைய முயற்சிகள் குழந்தையும் குடும்பத்தை நோக்கியே இருந்துருக்கும். படிப்பில் வெற்றி கொள்ள முடியும். நிறைய விஷயங்களில் படிப்பும் வேலை இல்லாமல் இருந்துருக்கிறவாளுக்கு இன்றைய நட்சத்திர ரீதியாக அமோகமான பலன்கள் இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் பண்ணுவேல் நல்ல பலன்கள் உண்டு. அமோகமான வெற்றி தரக்கூடிய நாள். உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதன் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய திறமைகளாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். பெண்கள் புதிய இடங்கள் வேலைக்கு செல்வது, வேலையிலேருந்து புதிய வேலைகள் தேடுறது, படித்த படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு நபரை நினைத்து அவர்கிட்ட இந்த சரியான பொறுப்பை கொடுக்கலாமா வேண்டாமான்னு 1-2 முறை யோசிப்பேன். அதன் மூலமாக தீர்க்கமாக சிந்திச்சு கொடுப்பேன். அதில் நல்ல வெற்றிகரங்கள் உண்டு. வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு, திருமணம் பற்றிய விஷயங்கள் பேசுறது, குழந்தை வரம் பற்றிய விஷயங்கள் பேசுறது, இது போன்ற பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கும். சில குடும்ப விஷயங்கள் வெளியில் எப்படி போகிறதுங்கிறத யோசிச்சுட்டே இருப்பேன். யார் மூலமாக சொல்கிறா, யார் வெளியில் போய் சொல்கிறாங்கிறத யோசிச்சுட்டே இருப்பேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபங்களுக்கு மேலே லாபங்கள் கூடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. வெகுநாள் இருந்த கஷ்டங்கள் போகும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஐடி ஃபீல்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, திருமண மண்டபம், ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, சொந்த தொழில் பண்ணி அதன் மூலமாக முன்னேற்றம் அடைஞ்சவாளுக்கு பண சேமிப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். நமக்காக குழந்தைகளுக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக எல்லா விஷயங்களும் நம்ம சரிபடுத்தி ஆகணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். சில நேரங்கள் புதிய வஸ்திரங்கள், அதாவது புதிய துணிமணி, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசி என்பர்களுக்கு சில காரியங்களில் மற்றவாகிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கிழமைகள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் எந்த கிழமை எனக்கு சூட் ஆகும் சார், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. மேஷ ராசி என்பர்களுக்கு காரியம் வெற்றி தரக்கூடிய 3 விதமான கிழமைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 புதன்கிழமை, 2 செவ்வாய்க்கிழமை, 3
சனிக்கிழமை ரொம்ப விசேஷகரமான ஏதாவது முக்கியமான செய்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நினைத்து பிரயாணம் பண்ணோம்னா இந்த நாள் உங்களுக்கு விசேஷகரமா இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். மிதுனராசி என்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். கடகராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை, அதே போன்று சனிக்கிழமை, வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். சிம்மராசி என்பர்களுக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். கன்னிராசி என்பர்களுக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். துளாராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். விருச்சிகராசி என்பர்களுக்கு புதன்கிழமை நினைச்ச காரியங்கள் சாதகமாக அமையக்கூடிய நாள். செவ்வாய்க்கிழமை எடுத்த காரியங்கள் ஜெயம் பெறக்கூடிய நாள். தனுர்ராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நினைச்ச காரியங்கள் லாபகரமாக அமையும். மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக அமையக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நினைச்ச காரியங்கள் அமைக்கக்கூடிய நாள். மீனராசி என்பர்களுக்கு திங்கள், சனி, வியாழன் அற்புதமான நாள். 12 ராசிகளுக்கும் விசேஷகரமான கிழமைகள் பற்றி நம்ம பார்த்தோம். நாளுன்னு சொல்கிறது அந்த காலத்தில் கிழமைகளுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுப்பா. அந்த கிழமைகள் விசேஷகரமாக எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான கிழமைகள் பற்றி பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவல் 12 ராசிகாரங்களுக்கும் பிரயோஜனமான, 12 ராசிகாரங்களுக்கும் எந்த கிழமை எனக்கு உன்னதமாக இருக்குங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். மேலும் நாளைய தினத்தில் ஒரு புதிய செய்தியோடு பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.